என்ன பாட்டி, அந்த இடம் ரொம்ப சௌகரியமா இருக்கு போல இருக்கு, அங்கேயே உட்காந்துருக்க. ஆமாண்டி, இந்த இடம் தான் நல்லா இருக்கு. நீ என்ன கேக்குற? அவன தானே கேக்குற? ஆமா, பிரதீப் தான் மூணாவது வாரமா அந்த வீட்டுக்கு சின்ன வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அசராம அதே இடத்த புடிச்சிட்டு உட்காந்துருக்கான். யார் சாமி அவன்? ஆமா பாட்டி, சனிக்கிழமை கமல் வந்து என்ன சொன்னாப்புல? அதாண்டி, வந்ததும் வராததுமா ஸ்மால் பாக்ஸ்ல வீட்டுல இருக்க ஏழு பேரும் எழுந்து நிக்க வச்சுட்டு நீங்களும் என்ன பெரிய பிஸ்தாவா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அப்புறம் தான் பார்த்தது, அவர் சொல்ல வந்த அர்த்தம் என்னன்னா, ஸ்மால் பாக்ஸ் வீடுங்கிறது ரொம்ப சௌகரியம் கம்மியான வீடு. பிக்பாஸ் வீட்லயாவது நிறைய வசதிகள் இருக்கு. இங்க நீங்க தான் வேலை பார்க்கணும், சமைக்கணும், எல்லாம் பண்ணும். ஆனா எனக்கு இன்னும் நீங்க உங்க வீடு ரொம்ப கலகலன்னு வச்சுக்கிட்டீங்க, சந்தோஷமா தான் இருந்தீங்க. பிக்பாஸ் வீட்டுல இருக்க எல்லாரும் எழுந்துருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா உங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வீடு பிடிச்சிருக்கா, பிக்பாஸ் வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்க, வரிசையா பூரா பையனும் ஸ்மால் பாக்ஸ் வீடு தான் நல்லா இருக்கு, ஸ்மால் பாக்ஸ் வீடு தான் நல்லா இருக்கு. இங்க வேலையே இல்லைங்க, இங்க ஒத்துமையே இல்லைங்க, இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. கூல் சுரேஷ் மட்டும்தான், நான் நல்லா தான் இருக்கேன், நான் சொல்லி கொடுத்த மாதிரிதான் அவங்க எல்லாம் அங்க சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல கமலே சிரிச்சிட்டாரு. எனக்குள்ள ஜாலியா தான் இருக்கு. பாத்தியா பாட்டி, நம்ம கேப்டன்சி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, நமக்கு தெரியுது, கமலுக்கு தெரியுது, வெளியே இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரியுது, ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு தெரியல. அவங்க சொன்ன பதில் எல்லாம் பாத்தியா, சூப்பரா தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆமாண்டி, ஸ்மால் பாக்ஸ் வீட்டுல இருக்க எல்லாம் யுகேந்திரன் நடிச்ச நடிப்புல ஏமாந்துருந்ததுங்க. ஏன்னா உருட்ட அப்படி. ஆனா நிக்சன் பாத்தியா, தெளிவா உடச்சு விட்டான். அவர் ஸ்ட்ராட்டஜியா தான் ஆடினாரு. அங்க ஆடுறதா சொல்லிட்டு இங்க வந்து எங்களுக்கு தான் ஆடினிருந்தான்னு சொன்னான் பாத்தியா. அப்புறம் தான் ஒன்னொன்னு யோசிக்க ஆரம்பிச்சது. அதான் இந்த யுகேந்திரன் பையன் ஸ்ட்ராட்டஜி ஜெயிச்சிருந்ததுன்னா ஆமா, நான் பண்ணனு ஒத்துந்திருப்பான். அப்ப நீ அத பாக்கல? ஆமா, ஷோ முடிஞ்சிருச்சு, ஜூஸ் குடிக்க கடைக்கு போயிட்டேன். சரி சொல்றேன் கேளு. எப்பவும் போல கமல் போனக்கு அப்புறம் கேப்டன்சி டாஸ்க் ஒண்ணு வைக்கிறோம் வாங்கன்ட்டு புதுசா ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சாங்க. அதுல நின்னதுனவோ பூர்ணிமாவும் விஜயும் நெக்ஸனும் தான். நாலு பேர் சேர்ந்து இந்த மூணு பேர்ல ஒருத்தவங்களுக்கு கேப்டன்சி டாஸ்க்கு ஓகே பண்ணும். செலக்ட் பண்ண வந்த நாலு பேர்ல மூணு பேர் பூர்ணிமாலு, ஆப்வியஸா அவரை தான் சூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு நிக்சன் ஒரே காண்டாயி, இதெல்லாம் என்னங்க பாயிண்ட் சொல்றாங்க? கேப்டனா இருந்தா ஃபன்னா என்டர்டைன்மெண்டா, வீட்டுல எல்லாரும் தான் ஃபன்னா என்டர்டைன்மெண்டா வச்சுப்பாங்க, அது கேப்டன் ஆகி தான் வைக்கணுமா என்ன? சரவணன் சொன்ன பாயிண்ட் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் விமன் கேப்டன் சொல்றதுலாம் ஒரு பாயிண்டா, அதுக்காக எல்லாம் சூஸ் பண்ணுவீங்களா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் மேல் கேப்டன் சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களா என்ன இதெல்லாம் பாயிண்டா அப்படின்னு கேட்க, விக்ரம் கூப்பிட்டு இந்த பார்ப்பா, எனக்கு பூர்ணிமாவை செலக்ட் பண்ணணும் தான் ஆசை, நான் பர்சனலா அவ்வளவுதான் சூஸ் பண்ணுவேன், ஏதோ பாயிண்டா சொல்லமேன்றதுக்காக நான் அதை சொன்னேன், எனக்கு அது பிடிச்சிருந்தது, அவ்வளவுதான் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டான். என்னடி கமல், உங்க தலைவியை கேள்வி கேட்டார் பாத்தியா, என்ன நான் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, நான் கேட்க மாட்டேனா, நான் உங்களை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுப்பி கேள்வி கேட்டார் பாத்தியா. ஆமா ஆமா, அந்த கூல் சுரேஷ் பண்ணார்ல ராசிபலன் டாஸ்க், அதுல நடந்ததுதான் இவர் எதுவும் பார்க்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு, கண்டுக்க மாட்டாருன்னு மாயா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கமல் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எழுப்பி வச்சு உங்க மாயா மட்டும்தான் இட்ஸ் நாட் கூல் அப்படின்னு சொல்லி கத்தி சொன்னாங்க. பட் உங்களுக்கு யாரும் அதை பத்தி கேட்கணுமோ சொல்லணுமோன்னு உங்களுக்கு யாருக்கும் தோணலையா அப்படின்னு கமல் கேட்டாரு. அதான் அந்த நிக்சன் விசித்திரமும் சொன்னாங்களேடி, அவர் வந்து காமெடியா பண்றேன் காமெடியா பண்றேன்னு எல்லாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு, நாங்களும் பல முறை சொல்லி பார்த்துட்டோம், ஆனா உடனே காலில் விழுந்துடுறாரு அப்படின்னு சொல்ல கமல் கூட அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு. இந்த காலில் விழுறதெல்லாம் மன்னிப்பு கிடையாது, மன்னிப்புனா கண்ணுக்கு கண்ணு பார்த்து நேரடியாக கேட்கணும், அதுதான் மன்னிப்பு, அதுதான் மனசார வர்றது. இந்த காலில் விழுறதெல்லாம் திருப்பியும் நான் அடுத்த மாட்டி பண்ணுவேன்றதுக்கு ஒரு உதாரணம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நோஸ்கட் பண்ணிட்டாரு. ஆமா ஆமா, அப்புறம் கூல் சுரேஷை பார்த்து, உங்க வீட்டில் இருக்கவங்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க, நீங்களும் நியாயமா தரமா விளையாடா தானே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டாரு. என்ன பண்ண யுகேந்திரனையும் மணியும் சொல்லிவிட்டா, வந்த நிலையில எனக்கு இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லி ஜோவிகாவையும் நிக்சனையும் அனுப்பிவிட்டா. அக்கறையே இல்லாதவங்க யாருன்னு கேட்கும்போது, இந்த வீட்டுக்குள்ள எனக்கு பெருசா அக்கறை இல்லை, வெளியே வந்ததும் வேணா அக்கறைப்பட்டுக்கிறேன்னு சொல்லி பிரதீப்பையும் அக்ஷயாவையும் மறுபடியும் அனுப்பிவிட்டா. அக்ஷயாவுக்கு மறுபடியும் ஸ்மால் பாக்ஸ் வீடா அப்படின்னு மூஞ்சி சுருங்கி போச்சு. பிரதீப்புக்கு எங்கடா நம்ம பெட்னு போய் ஏறி உட்காந்துட்டான். ஜோவிகாவுக்கு இதான் முத முறை நினைக்கிறேன் ஸ்மால் பாக்ஸ் வீட்டில், இனிமேதான் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. இந்த மணியை ஸ்மால் பாக்ஸ் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிட்டாங்க பத்தல,
ஒரு வழியா அதுங்க ரெண்டுத்தையும் பிரிச்சு விட்டாங்க. ஆமா, இந்த ரவினா இனிமே மிச்சம் இருக்கும் கிட்டதான் பேசணும்னு அவங்க கூட தான் கொஞ்சம் போய் பேசிட்டு இருந்தா. இனிமே தான் மணி ரவினாவும் தனித்தனியா எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியும் போல. அதை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் பட்டி. ப்ரோமோ பாத்தியாடி, ஓப்பன் நாமினேஷன் இந்த சீசன்ல தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் நாமினேஷன். எல்லாம் மூஞ்சிக்கினாரா, நான் அவனை சொல்றேன் இவளை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்குங்க. ரெண்டாவது ப்ரோமோல கிளீனிங் டாஸ்க் வச்சிருக்கீங்க. அதுல பூர்ணிமா ஒரு கருத்தை சொல்ல, இல்ல பூர்ணிமா வந்து பயாஸ் தானே கேப்டனா இருக்கான்ட்டு பிரதீபே கத்த கத்துன்னு கத்துறான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே பூர்ணிமா ஆத்தா நான் ஓடுறேன்டா சாமின்னு நினைச்சிட்டு வந்தேன் நினைக்கிறேன். சரி பட்டி, இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் 3 மணிக்கு தான் வரும். நான் வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு வரேன்.